சீரொன்று தூப்புல் சிறி வேங்கடமுடையான் சாரொன்ன சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு மானேறப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். தசைவ சர்க்கேபி யசாகமந்தே பிரச்சைதே வீர ரகோர்பஜைனம் பிரச்சைவ மாயாந்து தினானி கஷ்டம் கதைவ பூயோஸ்து நசைது பூய. இதனுடைய அர்த்தம், எப்படி வேதாந்த சாஸ்திரத்திலேயோ அதே மாதிரியாக தர்க்க சாஸ்திரத்திலும் எவருக்கு கீர்த்தி விளங்குகிறதோ அந்த வீர ராகவாச்சாரியர் என்கிற இவரை சென்றடைக நாட்கள் வீணாகாமல் இருக்கட்டும், கஷ்டம் என்பதன் பேச்சே அதிகமாக மறுபடியும் இருக்க வேண்டாம் என்ற அர்த்தம். இதிலே யதா ஆகமாந்தே ததா தர்க்கேபி பிரதா என்பதற்கு நிறைய வித்வான்கள் வேதாந்த சாஸ்திரத்திலே பிரசித்தி பெற்றிருக்கிறார்கள், அந்த வேதாந்த சாஸ்திரத்துக்கு இணையாக தர்க்க சாஸ்திரத்திலேயும் பிரசித்தி பெற்றவராக தர்க்க ரத்னம் நியாய வேதாந்த கேசரி முதலிய விருதங்களை பெற்றவராக மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமி திகழ்கிறார். அவரை சென்று ஆசிரியே. நாட்கள் எல்லாம் அப்பொழுதுதான் வீணாகாமல் இருக்கும், ஆச்சாரிய சமாஸ்ரயணம் பண்ணாத நாட்களெல்லாம் வீண்தான். அப்படி அந்த சுவாமியை ஆசிரியித்தால் கஷ்ட கதைவ பூஜ அதிகப்படியான கஷ்டம் என்கிற பேச்சே கூட நச்சைத்து பூஜ திரும்பி வராமல் இருக்கட்டும், கஷ்டத்துக்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கட்டும். அந்த ஆச்சாரியரை ஆசிரியித்த பிறகு துன்பங்கள் நம்மை தொடமாட்டா என்று பொழிப்புரை முடிந்தது. இப்பொழுது வழக்கம் போல இன்றைய புதிய ஸ்லோகத்திலேயும் அதே மூன்று சிறப்புகள் இருக்கின்றன என்று பார்க்க வேண்டும். ஒன்று சப்தாலங்காரம், சை என்கிற ஒரு எழுத்து, அபூர்வமாக பதப்பிரயோகங்களிலே கிடைக்கிற எழுத்து. இந்த ஸ்லோகத்திலே ஒவ்வொரு பாதத்திலேயும் இரண்டாவது எழுத்தாக வந்திருக்கிறது. ததைவ என்று முதல் பாதத்தில், பிரசைததே என்று இரண்டாம் பாதத்தில், விருத்தைவ என்று மூன்றாம் பாதத்தில், கதைவ என்று நாலாம் பாதத்தில். இந்த நாலு பாதத்திலும் இருக்கிற நாலு பதங்களிலேயும் சை என்கிற எழுத்தானது சந்தியிலே தான் கிடைத்திருக்கிறது. சா என்பதற்கு பிறகு ஏ என்கிற எழுத்து வந்தால் காவும் ஏவும் சேர்ந்து தை என்றாகும். ததா ஏவ என்கிற இரண்டும் சேர்ந்து ததைவ என்றாயிற்று. பிரதா ஏததே என்கிற இரண்டு பதங்களும் சேர்ந்து பிரதைததே என்றாயிற்று. விருதா ஏவ என்று இரண்டு பதங்களும் சேர்ந்து விருதைவ என்றாயிற்று. ததா ஏவ என்ற இரண்டு பதங்களும் சேர்ந்து கதைவ என்றாயிற்று.
இப்படி தசைவ விரைவ கசைவ சீததே என்று எதுகை என்கிற சப்தாலங்காரம் பாதானுப்ராசம் ஏற்பட்டது இந்த ஸ்லோகத்தினுடைய மூணு சிறப்புகளிலே ஒன்றாகும். மூன்று சிறப்புகளிலே இரண்டாவது சிறப்பு என்ன என்றால் முத்ராலங்காரம் என்பது இன்றைக்கு எதை பற்றி பேசப் போகிறோமோ கேட்கப் போகிறோமோ அந்த தலைப்பு இந்த ஸ்லோகத்திலே சூட்டிக்கப்படுகிறது, சுட்டி காட்டப்படுகிறது. எப்படி என்றால் மும்மணி கோவையிலே பயின்மதி நீய என்று ஆரம்பிக்கிற ஏழாவது பாசுரத்திலே கடைசி வரிக்கு முன் வரியாக எங்கனும் ஆகும் மெய்யனின் வியப்பே, வியப்பே என்பதற்கு இயல்பே என்று பாகபேதம் உண்டு. அதை போன தடவை கேட்டோம், அதற்கடுத்து கடைசி வரியை இன்றைக்கு கேட்கப் போகிறோம். அங்கனே ஒக்க அறிவதாரணமே என்கிற வரி, அதிலே அங்கனே என்று அந்த வரியின் முதல் பதம் வந்திருக்கிறது. அந்த ஆரம்ப பதத்துக்கு அப்படியே என்று அர்த்தம். ங் என்றால் விதம், அங்ங் என்றால் அவ்விதம், இங்ங் என்றால் இவ்விதம், எங்ங் என்றால் எவ்விதம், எவ்வாறு என்று அர்த்தம். அங்கனே அந்த விதமாகவே, அவ்வாறே அந்த ரீதியிலேயே என்று அர்த்தம் அங்கனே என்பதற்கு. அதற்கு சம்ஸ்கிருதம் ததா ஏவ, அவ்வாறே அப்படியே என்று. அந்த ததைவ அங்கனே என்கிற பதத்தின் என்கிற தமிழ் பதத்தின் சம்ஸ்கிருத அனுவாதமான ததைவ என்பது இந்த ஸ்லோகத்தின் ஆரம்பத்திலேயே இருக்கிறது. ததைவ தர்க்கே பிய சாதமாந்தே என்று. ஆகையாலே அங்கனே என்று ஆரம்பிக்கிற இன்றைய உபன்யாச தலைப்பானது இதனாலே சூட்டிக்கப்பட்டது. இது இந்த ஸ்லோகத்தினுடைய இரண்டாவது சிறப்பு முத்ராலங்காரம் என்பது. அடுத்தது மூன்றாவது சிறப்பு ஸ்லேஷாலங்காரம் என்பது. இந்த ஸ்லோகத்தினுடைய கடைசி வரியிலேயே கதைவ பூயோஸ்து நசைது பூய என்று இருக்கிறது. அதிலே பூயஹா என்ற பதம் இரண்டு தடவை வந்திருக்கிறது. பூயஹ அஸ்து நசைது பூயஹ என்று. இந்த கஷ்டமானது வெறும் பேச்சாகவே மாத்திரம் இருக்கட்டும், பூயஹ கஷ்டம் என்றால் அதிகப்படியான கஷ்டம். பூயஹ என்பது புல்லிங்கத்திலே பூயாம் என்றும் ஸ்ரீலிங்கத்திலே பூயசி என்றும் நபும்சகலிங்கத்திலே பூயஹ என்றும் வரும். இதற்கு பகுதரம் என்று அர்த்தம். அதாவது பகு, பகுதரம், பகுதமம் என்று மூன்று நிலைகள் போட்டால் அதிலே நடுவான இருக்கிறது பகுதரம் என்பது. இன்னொன்றை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதைவிட இது இன்னும் பகுவாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது பகுதரம் என்ற பதத்தை பிரயோகிப்போம். அதே அர்த்தத்திலே பூயஹ என்ற பதம் வந்திருக்கிறது. பூயஹ கஷ்டம் கதைவ அஸ்து என்றால் அதிகப்படியான கஷ்டமானது வெறும் கதைப்பாகவே இருக்கட்டும், வாஸ்தவத்திலே அந்த கஷ்டம் நேர வேண்டாம் என்று விரும்பினால் அந்த சுவாமியை ஆசிரியுங்கள். மறுபடியும் பூஜகா என்று வந்திருக்கிறது ஸ்லோகத்தினுடைய கடைசி பதமாக. மறுபடியும் என்று சொன்னோமே, அதற்கே பூஜகா என்பது சம்ஸ்கிருதத்திலே. புனகா என்று இன்னொரு பதமும் உண்டு. பூஜகா மீண்டும் நசைத்து, அந்த கஷ்டம் வர வேண்டாம். பகுதரமான கஷ்டம் வெறும் பேச்சோடு நின்று விடட்டும், அந்த கஷ்டம் மறுபடியும் வர வேண்டாம்,
வராது என்ற சுவாமியை ஆசிரியத்தார். அப்படி வர வேண்டாம் என்பதற்காக இந்த சுவாமியை ஆச்சாரியராக ஏற்றுக்கொண்டு ஆசிரியுங்கள் என்று சொல்லும் பொழுது, தத்தைவ பூயோ துணைத்து பூய என்று பூஜக என்கிற பதம் இரண்டு அர்த்தங்களிலே இரண்டு தடவை வந்திருக்கிறது. இது ஸ்லேஷாலங்காரம் என்பது. பராசர பட்டர் ஆண்டாளுக்கு தனியனாக அருளி செய்த ஒரு ஸ்லோகத்திலே நீலா துங்க என்று ஆரம்பிக்கிற அந்த தனியனிலே கடைசி வரியிலே நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ என்ற இடத்திலேயும் பூயஹ என்கிற பதம் இரண்டு தடவை வந்திருக்கிறது. மீண்டும் மீண்டும் நமஸ்காரம் இருக்கட்டும் என்று ஒரே அர்த்தத்தை சொல்லிவிட்டு போகலாம், அப்படி சொல்பவர்களும் உண்டு. ஆனால் இதம் பூயஹ நமஹ பூயஹ அஸ்து என்று இரண்டு விதமாக அர்த்தங்கள் சொல்லி இந்த அதிகப்படியான அதிக தடவையான நமஸ்காரமானது மீண்டும் நடைபெறட்டும் இருக்கட்டும் என்று அர்த்தம் சொன்னால் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். அதை அடியொற்றி இங்கே பூஜகா என்ற பதத்திலே சிலேடை நடந்தது. இதுவரை ஆச்சாரிய வந்தனமாக மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமி விஷயமாக ஒரு புதிய ஸ்லோகம் அர்த்தத்துடன் புரிந்து கொண்டோம். அடுத்தது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயா தரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ரித காமதேனும். எல்லா உபன்யாசத்தின் ஆரம்பத்திலேயும் ஹயக்ரீவரே நீர் எனக்கு சரஸ்வதியை இந்த பேச்சை நன்றாபடிய நல்லபடியாக ஆக்கி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பது யுக்தம். தேவா பரிமுக தேவனே, சதா எப்பொழுதும் ஸ்வதியாக உன்னுடையவையான கடாட்சாக ஓர பார்வைகள், தயா தரங்கானுசராக தயையினுடைய அலைகளை பின்பற்றுபவையாக இருக்கிற இந்த பார்வைகள், உம்சாம் ஸ்ரோத்ரேஷு கேட்கிற மக்களுடைய காதுகளிலே அமிர்தம் கரந்தீம் அமுதத்தை பொழிகிற அப்படிப்பட்ட சரஸ்வதியின் பேச்சை, சம்ஸ்கிருத காமதேனும் அடைந்தவர்களுக்கெல்லாம் இஷ்டத்தை எல்லாம் வாரி வழங்குகிற காமதேனுவாயிருக்கிற பேச்சை திஷந்து கொடுக்கட்டும் என்று ஹயக்ரீவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய உபன்யாசமும் ஸ்ரோத்ராஹு பும்சாம் அமிர்தம் தரந்தி என்று சொல்லும்படியாக அமையட்டும் என்று வேண்டுதலுடன் இன்றைய உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறான். அங்கனே ஒக்க அறிவதாரணமே என்கிற வரிக்கு இதற்கு முந்தைய மும்மணிக்கோவை வரிகளில் போலவே நிறைய பாவார்த்தங்கள் சொல்லலாம். அந்த பாவார்த்தங்களிலே இன்றைக்கு ஒன்றே ஒரு அர்த்தத்தை மட்டும் பார்க்க போகிறோம். அங்கனே ஒக்க அறிவது ஆரணமே. அங்கனே என்றால் இதற்கு முன் இந்த பாசுரத்திலே என்னென்னவெல்லாம் சொன்னோமோ அப்படியே என்று அர்த்தம். இதற்கு முன் என்ன சொன்னோம்? பயின்மதி நீயே பயின்மதி தருதலின் வெளியும் நீயே வெளியுற நிற்றலின் தாயும் நீயே சாயை தந்துகத்தலின் தந்தையும் நீயே முந்தி நின்றளித்தலின் என்றவாறாக ஆரம்பித்து இதற்கு முன் 18-19 வரிகளிலே 100 கருத்துகளை திணித்திருக்கிறார் சுவாமி தேசிகன் என்பதை இதற்கு முன் பார்த்தோம். எப்படி கருத்துகள் நூற்றுக்கணக்கில் ஆகும் 18 வரிக்குள்ளே என்றால், பல கருத்துகள் பல பொருள்கள் உள்ள பதங்கள் மூலமும் பல விதமான அன்வயங்கள் மூலமும்
ஒரே வரிக்கே ஐந்தாறு கருத்துகள் கிடைக்கின்றன. அதனாலே மொத்தம் 100 கருத்துகள் ஆகிவிட்டன. இந்த பயின்மதி நீயே என்கிற பாசுரத்துக்கு இந்த 100 கருத்துகள் அத்தனையும் அங்கனே ஏற்கனவே சொல்லியபடியாகவே ஒக்க அறிவது ஆரணமே. ஆரணம் என்றால் வேதம் என்ற அர்த்தம். வேதம்தான் இந்த கருத்துக்களை எல்லாம் பகவானை பற்றிய கருத்துக்களை எல்லாம் ஒக்க பூர்ணமாக ஒருமிப்பாக முரண்பாடில்லாமல் அறிவது தெரிந்து கொள்வது நமக்கு தெரிவிப்பதும் அதுதான். பயன்மதினியே என்று ஆரம்பித்து சொன்ன இந்த கருத்துகள் எல்லாம் நமக்கு எங்கிருந்து தெரிய வருகின்றன என்றால் வேதத்திலிருந்துதான் தெரிகின்றன இத்தனை பாவார்த்தங்களும் என்று இந்த வரியினுடைய அர்த்தம். வியாக்கியானங்களிலே வரியில் உள்ள பதங்களுக்கு அர்த்தம் சொல்லிவிட்டு நிறுத்தி விடுகிறார்கள். இந்த வரிக்கு அர்த்தம் இவ்வளவு பகவானை பற்றிய செய்திகளை எல்லாம் விவரங்களை எல்லாம் உண்மைகளை எல்லாம் நமக்கு வேதம் தெரிவிக்கிறது என்பது இதனுடைய கருத்து. அர்த்தம் முடிந்துவிட்டது. ஆனால் இவ்வளவு கருத்துகளையும் சொல்லிவிட்டு இவையெல்லாம் வேதத்திலிருந்து நமக்கு தெரிகிற கருத்துகள் என்று சொல்லி முடித்தாரானால் நமக்கு இப்பொழுது ஒரு காரியம் மிஞ்சி இருக்கிறது. வேதத்திலே எங்கே எங்கே எந்த வேத வாக்கியங்களிலே இந்த கருத்துகள் எல்லாம் இருக்கின்றன என்று நாம் காண்பிக்க வேண்டும். ஏனென்றால் தேசிகன் அருளிவிட்டார் பயின்மதி நீயே என்பதும் வேதத்தில் இருக்கிறது, பயின்மதி தருதலின் என்பதும் வேதத்தில் இருக்கிறது, வெளியும் நீயே என்பதும் வேதத்தில் இருக்கிறது, வெளியுத நிற்றலின் என்பதும் வேதத்தில் இருக்கிறது என்று இவர் சொன்ன 100 வேதத்தில் இருக்கிற கருத்துகள் என்று அவர் சொல்லிவிட்டார். ஆகையாலே இன்றைக்கு உபன்யாசத்தின் முதல் பகுதியிலே, முதல் பகுதி மட்டும்தான் இன்றைக்கு நடக்கும், அதிலே வேத வாக்கியங்களை ஒன்றன்பின் ஒன்றாக ஓதி இந்த வேத வாக்கியங்களுக்கு இந்த மும்மணி கோவையிலே சொன்ன இந்த 100 அர்த்தங்கள் கிடைக்கின்றன என்பதை சொல்லப்போகிறோம். அதற்கு 100 வேத வாக்கியங்களை ஓத வேண்டியிருக்கும். ஆனால் அவ்வளவும் ஒரே மணி நேரத்துக்குள் முடியாதாகையாலே ஒரு சில மாதிரிக்கான வேத வாக்கியங்களை கூறி இந்த மும்மணி கோவையிலே இந்த பயின்மதினியே என்ற பாசுரத்திலே சொன்ன கருத்துகள் அந்த வேத வாக்கியத்திலிருந்து தேசிகனுக்கும் நமக்கும் கிடைக்கிற கருத்துகள் என்பதை இப்பொழுது மூதலித்துக் கொள்ளப் போகிறோம். முதல் கருத்து பயின்மதி நீயே என்பது. மதி என்றால் புத்தி, புத்தி என்றால் ஞானம், ஞானம் என்பது பகவான் தான் என்று இதற்கு ஒரு அர்த்தம். பகவானே ஞானாகாரன் என்பது. அது வேதத்திலே எங்கே இருக்கிறது என்றால் தைத்திரிய உபனிஷத்திலே சத்யம் ஞானமனந்தம் பிரம்மா என்று ஒரு வாக்கியமானது கடவுளுக்கு லட்சணம் சொல்வது போல வரையறுத்து கூறும்படியாக 3 பதங்களை இட்டு கடவுளை வரையறுக்கிறது. அதில் ஒன்று சத்யம் என்பது, இரண்டாவது ஞானம் என்பது, மூன்றாவது அனந்தம் என்பது. இந்த 3 ஏதாவது ஒன்றை சொன்னால் கூட போதும், அது கடவுள்தான். இதுல இரண்டாவதாக சொன்னது ஞானம் என்று. ஞானம் என்று பெருமாளுக்கே பெயர். மதி நீயே பயின்மதி நீயே என்று மும்மணி கோவையில் சொன்னது ஞானம் என்பது உனக்கே பெயராகிவிட்டபடியினாலே ஞானம் என்பது நீயே என்று அர்த்தம். பயில் என்று இன்னொரு பதம் இருக்கிறதே, பயில்கின்ற மதி என்றால் பயிலுவது என்றால் அபியாசம் பண்ணுவது, திரும்பி திரும்பி சொல்லுவது, பழக்கப்படுத்திக் கொள்வது என்று அர்த்தம். பயின்மதி என்றால்
அபியசிக்கிற ஞானம் அது நமக்கு பெருமாள் விஷயமாக இருக்கிற தியானம் என்கிற ஞானம் ஆகும். அந்த பயின்மதி கூட பெருமாளா என்ன என்று கேட்டால் தியானமும் கூட பகவான் தான் என்கிறது அதர்வ சிகா என்கிற உபனிஷத்து. தியானம் விஷ்ணுவும் ஜாதா ருத்ரஹா என்று அந்த உபனிஷத் சொல்லுகிறது. ஞானம் என்பது விஷ்ணுதான். சர்வ கரணாணி மனசி சம்பிரதிஷ்டாப்ய தியானம் விஷ்ணு. எல்லா புலன்களையும் மனசிலே செலுத்தி கொண்டு மனசிலேயே நிலைப்படுத்தி கொண்டு தியானம் பண்ணுகிறோமே, அந்த தியானமே விஷ்ணுதான். விஷ்ணுவை தியானம் பண்ணுகிறோம் என்று தியானத்துக்கு கர்மமாக விஷ்ணு இருப்பது இருக்கட்டும், தியானம் என்கிற காரியமே கூட விஷ்ணுதான் என்று தெரிவிக்கிறது அதர்வ சிக உபநிஷத்து. அதன்படி பார்த்தால் பயின்மதி நீயே, தியானம் என்பது நீதான் விஷ்ணுவே என்று தைத்திரிய உபனிஷத்திலே இன்னொரு இடத்திலே விஞ்ஞானம் பிரம்மதே வேத என்று ஒரு வாக்கியம் வருகிறது. விஞ்ஞானம் என்பது பரம்பொருள்தான், இதை ஒருவன் அறிந்தானால் என்ன பலன்கள் ஏற்படும் என்று மேலே போகிறது. விஞ்ஞானம் பிரம்ம மதி கடவுளே, பயின் மதி நீயே விஞ்ஞானம் பிரம்ம. இன்னொரு உபனிஷத்திலே சாந்தோபிஷத்திலே விஞ்ஞான கணம் என்கிறது பரம்பொருளை, விஞ்ஞானமயம் என்ற அர்த்தம். விஞ்ஞானமே உருவெடுத்தது அந்த பரம்பொருள். அதனாலே பயின்மதி நீயே என்பதை வேத வாக்கியங்கள் நிறைய வாக்கியங்கள் விதம் விதமாக சொல்லி காட்டுகின்றன. அதிலே மதி என்பதற்கு பதில் ஞானம் விஞ்ஞானம் தியானம் முதலிய பதங்கள் வந்திருக்கின்றன உபனிஷத்துகளிலே. இதற்கு அடுத்து மும்மணி கோவை கருத்து பயின்மதி தருதலின் என்பது. அந்த பகவானவர் நமக்கு பயின்மதியை தருகின்றார் என்று, நல்ல புத்தியை தருகின்றார் என்று ஒரு அர்த்தம். பெருமாள் நமக்கு நல்ல புத்தியை தருகின்றார் என்பது வேதத்திலே அடிக்கடி வருகிற ஒரு கருத்து. காதகம் என்கிற வேத பகுதியிலே சரணன்னோ லோகே சுஜிதாம் ததாது என்கிற வேத வாக்கியம் வருகிறது. அது வத்தலை பார்க்கு பஞ்சாதியாக கோஷ்டிகளிலே சொல்லப்படுவதாலே பலரும் அறிந்தபடி அதற்கு அர்த்தம் நமக்கு சுஜிதாம், சு என்றால் நல்ல, தி என்றால் புத்தி, நல்ல புத்தி உடைமையை இந்த சரணமானது கொடுக்கட்டும். சரணம் என்றால் நல்லொழுக்கம் என்று அர்த்தம் சொல்லலாம். ஆனால் சரணம் என்றால் சுதர்சன ஆழ்வான் என்கிற சக்கரத்தாழ்வானுக்கு பெயர் என்று தேசிகன் வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். அப்படி சுதர்சன ரூபத்திலே இருக்கிற பகவானவர் நமக்கு நல்ல புத்தியை கொடுப்பார், நல்ல புத்தியை தரிக்க பண்ணுவார் என்று இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் கிடைக்கிறது. இதிலே பயின் மதி தருதலின் என்பதற்கு மதி என்பதற்கு பதில் சுஜி என்ற பதம் வந்தது, நல்ல புத்தி என்று அர்த்தம். பயின் மதி என்றால் ஏற்கனவே பழகினது பற்றிய புத்தி, ஏற்கனவே தெரிந்த ஒன்று மறுபடியும் நினைவுக்கு வரும்பொழுது, முதல் தடவை வரும்பொழுது புத்தியாக இருப்பது, இரண்டாவது தடவை வரும்போது பயின்மதியாக ஆகிறது. இவ்வாறாக நல்ல ஸ்மிருதியை ஞாபகத்தை ஏற்கனவே அறிந்ததை மறுபடியும் நினைவு கூறுவதை, அதை கூட பகவான் தான் நமக்கு தருகிறார் என்கிறது இன்னொரு வேத வாக்கியம். அந்த தேவரானவர் நமக்கு மங்களமான நினைவுகளோடு கூட
சேர்த்து வைக்கட்டும், மங்களமான நினைவுகளை நம்மோடு சேர்க்கட்டும். எந்த எண்ணங்கள் நமக்கு சுபமான எண்ணங்களோ அப்படிப்பட்ட எண்ணங்களை நமக்கு ஏற்படுத்தட்டும் அந்த பகவான் என்று பிரார்த்தனை இங்கே. ஆகையாலே பயின்மதி என்பதற்கு ஸ்மிருதி ஏற்கனவே பழகினது பற்றிய புத்தி என்று அர்த்தம் சொன்னால், ஸ்மிருதி என்று சம்ஸ்கிருதத்திலே ஆகி அந்த ஸ்மிருதியை நமக்கு கொடுப்பவர் பகவான் தான் என்கிற வேத வாக்கியம் கிடைத்தது. பயின்மதி என்றால் எந்த விஷயமான எந்த புத்தியை கொண்டு நாம் பிற்காலத்திலே பயிலப் போகிறோமோ, அபியசிக்கப் போகிறோமோ, மீண்டும் மீண்டும் நினைவு கூறப் போகிறோமோ அந்த புத்தி என்று அர்த்தம் சொன்னால் அதற்கு சம்ஸ்கிருதத்திலே ஜி என்று பெயர். அதை பகவான் தான் நமக்கு கொடுக்கிறார் என்கிறது காயத்ரி மந்திரம். என்ற சவிதா என்கிற கடவுளானவர் நக நம்முடைய நமக்கு ஜியஹா புத்திகளை பிரச்சோதையாது தூண்டிவிடுகிறாரோ, நம்ம நம்முடைய புத்திகளை நல்ல விஷயங்களிலே செல்லும்படியாக தூண்டுவதற்கு நமக்கு பகவான் உதவி புரிகிறார் என்கிறது இந்த மந்திரம். அதனாலே பயின்மதி தருதலின் என்பதை இந்த மந்திரத்திலே வேறு விதமாக சொன்னதாயிற்று. புத்தி இருந்தால் போதாது, அது நல்ல விதங்களிலே நல்ல விஷயங்களிலே தூண்டப்பட வேண்டும். இது மிகவும் முக்கியமானதானபடியாலே வாழ்க்கையிலே இந்த ஜியோதோன பிரச்சோதையாது என்பதை திரும்பி திரும்பி பல தடவை பல்லாயிரக்கணக்கான தடவை நாம் ஜபம் பண்ண வேண்டும் என்று விதித்திருக்கிறார்கள். புத்திகளே இன்னொரு வகை மேதா என்பது. மதி என்று தமிழிலே இருக்கிறது. மதி என்பது சம்ஸ்கிருத பதமே கூட. மதிஷ்டமே சுமதிஷ்டமே என்கிறது வேதம். மதியும் வேண்டும், அது நல்ல வழியில் போகும்படியான மதியும் வேண்டும் என்று சமகத்திலே பிரார்த்தனை. அந்த மதி என்பதற்கு ஜி என்றும் சுஜி என்றும் பலவிதமான பர்யாய பதங்களை இட்டு வேதம் பகவான் மூலமாகவே அது கிடைக்கும் என்று சொல்வதை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்கு பர்யாயமாக இன்னொரு பதம் மேதா என்பது. மேதா சக்தி என்றால் அதிகப்படியான புத்தி குணம் இருப்பதனாலே மறக்காமல் சமயோசிதமாக நினைவு வரும்படியான புத்தி, தரிக்கக்கூடிய புத்தி, அதையும் நமக்கு பகவான் தான் தர வேண்டும். அப்படி வேண்டுகிற வேத பிரார்த்தனா மந்திரமும் இருக்கிறது. மேதாம் மஹிந்திரோ ததாது. ஒவ்வொரு பிரம்மச்சாரியும் பிரார்த்திக்கிற மந்திரம் இது. மே எனக்கு மேதாம் மேதாவித்தனத்தை இந்திரஹா இதி பரமைஸ்வரியே என்று தாதுப்படி இந்திரன் என்று பெயர் கொண்டவனான பரம்பொருளான பகவானவன் ததாது கொடுக்கட்டும் என்று இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம். இவ்வாறாக வேதத்திலே நிறைய இடங்களிலே நிறைய வாக்கியங்கள் மூலமாக பயின் மதி தருபவர் பெருமாள்தான் என்று சொல்லியிருப்பதாலே மும்மணிக்கோவையிலே பயின்மதி தீயே பயின்மதி தருதலின் என்ற வரியிலே சொன்ன கருத்துகள் எல்லாம் வேதத்திலிருந்து கிடைத்த கருத்துகள் என்று தெரிகிறது. இப்பொழுது மும்மணிக்கோவையின் இதே பாசுரத்திலே அடுத்த வரி வெளியும் நீயே வெளியுறனிற்றலின். இதிலே வெளி என்பதற்கு நாம் இரண்டு அர்த்தங்கள் பார்த்தோம். ஒன்று ஆகாசம் என்ற அர்த்தம், வெட்ட வெளி என்றால் ஆகாசம். இரண்டு வெளிச்சம் என்ற பதத்துக்கு காரணமான வெளி ஜோதிஷ் என்ற அர்த்தம். இந்த இரண்டு அர்த்தங்களும் ஆகாசமும் அந்த கடவுள்தான், ஜோதிஷும் அந்த கடவுள்தான் என்ற இரண்டு கருத்துக்களுக்கும் வேத பிரமாண வாக்கியங்கள் இருக்கின்றன. நாராயண பரோ ஜோதிஹி ஆத்மா நாராயண பரஹ என்ற பிரசித்தமான நாராயணானுவாத வாக்கியத்திலே நாராயணன்தான் பரஞ்சோதி,
நாராயணன் தான் பரமாத்மா என்று இரண்டு வாக்கியங்கள் வருகின்றன. இதுல பரஞ்சோதி என்கிற வாக்கியம் இப்பொழுது தேவை. வெளியுந்தியே வெளிச்சம் என்பதும் கூட அந்த நாராயணன் தான். அகயதோதிவோஜோதிர்தீபியதே விஸ்வத பிருஷ்டேஷு சர்வத பிருஷ்டேஷு அனுத்தமேஷு உத்தமேஷு லோகேஷு இதம் பாவதத்யதிதமஸ்மின் அந்த புருஷே ஜோதிஹி. ஜோதி என்று பகவானை வர்ணிக்கிற எத்தனையோ உபனிஷத் வாக்கியங்களிலே, சாந்தோக்ய உபனிஷத்திலே இருக்கிற இந்த வாக்கியமானது முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த பகவான் அந்த புருஷே ஜோதிஹி, புருஷனுடைய ஹிருதயத்துக்குள்ளே ஜோதியாக இருக்கிறான். அவனேதான் அத பரோதிவோ ஜோதிஹி. ஜுலோகம் இருக்கிறதே தேவலோகம், அதற்கு அப்பாலே ஜோதியாக பிரகாசிக்கிறான். அந்த பகிர் ஜோதி ஆனவனே இந்த அந்தர் ஜோதியாக இருக்கிறான். வெளி வெளிச்சமும் அவன், உள் வெளிச்சமும் அவன். அவன் அனுத்தமேஷு உத்தமேஷு லோகேஷு எல்லா உலகங்களிலும் ஜோதிஷாக பிரகாசிக்கிறான் என்கிறதே சாந்தோக்ய உபனிஷத்து. அதுதான் இங்கே வெளியும் என்று. இதற்கு மேலே வெளி என்றால் சூரியன் சந்திரன் முதலிய ஜோதிஷிகளுக்கு பெயர் என்று பிரசித்தமாயிருக்க, வெளியும் நீயே என்பதற்கு நீயே சூரியன் நீயே சந்திரன் என்று அர்த்தம் சொன்னால் ஒட்டுமே தவிர நீயே வெளிச்சம் என்று மாத்திரம் சொன்னால் போதுமா என்று கேட்டால், அதற்கும் ஒரு வேத வாக்கியம் இருக்கிறது. பெருமாளே தான் சூரியன், பெருமாளே தான் சந்திரன் என்று. தத் சூர்யஸ்தது சந்திரமா என்று முடிகிற வாக்கியம் தேவாத்மிஸ்தத்வாயு சூர்யஸ்தது சந்திரமா என்று தைத்திரிய உபனிஷத்திலே கடைசி பிரஷ்னத்திலே இருப்பது. அந்த பரம்பொருள் தான் சூரியன், அந்த பரம்பொருள் தான் சந்திரன் என்று அது சொல்லி இருப்பதாலே வெளியும் நீயே என்கிற மும்மணி கோவை கருத்துக்கு ஆதாரமான அடிப்படையான மூலமான வேத வாக்கியம் கிடைத்தது. தாம் இந்த மும்மணி கோவையிலே சொல்லியிருக்கிற எல்லா கருத்துகளும் வேத வாக்கியங்களில் இருந்து எடுத்தவைதான் என்று சொல்லி முடிக்கிறார் இந்த பாசுரத்தை. அதனாலே அதற்கான வேத வாக்கியங்களை காட்டிக் கொண்டு வருகிறோம் நாம். சந்தேவா ஜோதிஷாம் ஜோதிஹி ஆயுர்ஹோபாசதே மிருதம். பரம்பொருளை சொல்லும் பொழுது தேவதைகள் எவனை உபாசிக்கிறார்கள் தெரியுமா? தேவர்களுடைய பக்திக்கு விஷயமானவன் ஜோதிஷாம் ஜோதி எனப்படுவன், படுபவன், ஜோதிகளுக்கெல்லாம் ஜோதிஷானவன். வெளியும் நீயே என்ற வெளி என்பதற்கு வெட்ட வெளி ஆகாசம் என்று ஒரு அர்த்தம் சொன்னோம். அப்படி ஆகாசமாக நிற்கிறவன் பரம்பொருள்தான். அவனுக்கு ஆகாசம் என்று பெயரே உண்டு அவன் ஆகாசிக்கிற காரணத்தினாலே. அஸ்ய லோகஸ்ய காகதிரிதி ஆகாசைதி ஹோவாச சர்வாணி ஹவா இமானி பூதானி ஆகாசாதேவ சமுத்பத்யந்தே ஆகாசம் பிரத்யக்ஷம் யந்தி ஆகாசோக்யைவேப்யோ ஜாயாமி ஆகாச பராயணம் என்று நாலஞ்சு தடவை ஆகாசகா என்ற பதத்தை இட்டு பரம்பொருள் விஷயமாக இந்த மந்திரம் உபனிஷத்திலே இருக்கிறது. இந்த உலகத்துக்கெல்லாம் கதி என்ன என்று கேட்டால் ஆகாசம்தான் இவற்றுக்கெல்லாம் பராகதி. எல்லா உயிரினங்களும் பூதங்களும் இந்த ஆகாசத்திலிருந்துதான் உண்டாகின்றன, இந்த ஆகாசத்திலே தான் லயிக்கின்றன அஸ்தமிக்கின்றன. இவற்றை எல்லாம் விட பெரியதாக இருப்பவன் ஆகாசம் எனப்படுகிற பரமாத்மாதான். அவன்தான் பாராயணம், உயர்ந்த வழியாக இருக்கிறான் என்று இந்த மந்திரம் சொல்லுகிறது. இந்த மந்திரத்திலே ஆகாசம் என்று சொல்லப்படுவது ஐந்து பூதங்களிலே ஒன்றாக நாம் காக்கிற ஆகாசம் வானவெளியா அல்லது பரமாத்மாவா என்கிற சந்தேகத்தை எழுப்பிக் கொண்டு ஸ்ரீபாஷ்யத்திலே ஆகாசாதிகரணம்
என்ற பகுதியிலே இந்த மந்திரத்திலே சொன்ன ஆகாசம் பரமாத்மாதான் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பரமாத்மாவுக்கு ஆகாசம் என்று பெயர் இருப்பதனாலே மும்மணி கோவிலே வெளியும் நீயே என்று அருள் செய்தார். இதற்கடுத்தது வெளியுற என்பது, வெளியிலே என்றால் தேஜஸிலே, உற என்றால் பொருந்தும்படியாக நிற்றல் நிற்கிறான். நாம் தேஜஸ் என்று எதை நினைக்கிறோமோ, வேத வாக்கியங்களை அறியாதவர்கள் கூட எதை தேஜஸ் என்று சொல்கிறார்களோ, அந்த தேஜஸான சூரியன் சந்திரன் அக்னி முதலியவைகளிலே உற பொருந்தும்படியாக நன்றாக நின்று கொண்டிருக்கிறான் இந்த பகவான். ஆதித்யே திஷ்டன் ஆதித்யாதந்தரோஜம் ஆதித்யோனவேதயஸ்யாதித்யஸ்வரீரம் யாதித்யமந்தரோஜமயதிகேஷத ஆத்மாந்தர்யாம்யமிருதஹ என்கிறது பிருஹதாரண்யக உபநிஷத். நாமெல்லாம் கண்கூடாக காண்கிற ஆதித்யன் என்கிற சூரியனிலே நின்று கொண்டு அந்த சூரியனிடமிருந்து வேறுபட்டவனாக, அந்த சூரியனாலையும் புரிந்து கொள்ள முடியாதவனாக, அந்த சூரியனையே தன்னுடைய சரீரமாக கொண்டு அந்த சூரியனையே ஆட்டிப்படைக்கிறவனாக எவன் இருக்கிறானோ அந்த அந்தர்யாமிதான் உனக்குள்ளேயும் ஆத்மாவாக இருக்கிறான் என்று பிருஹதாரண்யகம் தெரிவிக்கிறது. சூரியனுக்கு சொன்னார் போலவே சந்திரன் நட்சத்திரம் அக்னி முதலியவற்றுக்கும் அதே மாதிரி பெருமாள் உள்ளுக்குள்ளே நிற்பதாக தெரிவிக்கிறது. எஸ் சந்திர தாரகே திஷ்டன் சந்திர தாரகாவந்தர என் சந்திர தாரகம் நவேத எஸ் சந்திர தாரகம் சரீரம் எஸ் சந்திர தாரகம் அந்தரோயமயதி ஏஷத ஆத்மா அந்தர்யாம்யமிருத. சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாவற்றிலும் என்று அவற்றையெல்லாம் ஆட்டி படைக்கிறவன் தான் உனக்கும் அந்தரியாமியாக இருக்கிற அமிர்தன் எனப்படுபவன். அதே மாதிரிதான் அக்னிக்கும் யோக்னௌ திஷ்டன் அக்னேரந்தரோஜம் அக்னிர்நவேதயஸ்ய அக்னிஸ்வரீரம் யோக்னிமந்தரோஜமயத்யேஷத ஆத்மாந்தர்யாம்யமிருத. எவன் அக்னிக்குள்ளே நின்று அக்னிக்கு உள்பட்டவனாக, அக்னியிடமிருந்து வேறுபட்டவனாக, அக்னிக்கே தெரியாதவனாக, அக்னியை சரீரமாக கொண்டவனாக எவன் அக்னியை ஆட்டிப்படைக்கிறானோ அவன்தான் உனக்கும் ஆத்மாவாக இருந்து உள்ளுரைகிறான், அவன் அமிர்தன் என்று தெரிவிக்கிறது இந்த பிரகதாரண்யக மந்திரம். இதே போல எஸ்ய தேஜஸ்வரீரம் எஸ் தேஜோ சரே சஞ்சரன் நீயம் தேஜோனவேத இன்னொரு உபநிஷத்து, இது சுபாலோபனிஷத். அது என்ன சொல்லுகிறது? எவனுக்கு தேஜஸானது சரீரமாக இருக்கிறதோ, எவன் தேஜஸுக்கு உள்ளேயே நடமாடிக்கொண்டிருக்கிறானோ, எவனை தேஜஸ் புரிந்து கொள்ளவில்லையோ, அவன் எல்லா உயிரினங்களுக்கும் அந்தராத்மாவாக இருக்கிறான், பாவங்களை ஒட்டாதவனாக, திவ்ய புருஷனாக, தேவனாக, ஒரே ஒருவனாக இருக்கிறான், நாராயணன் என்று அவன் பெயர் என்று தெரிவிக்கிறது சுபாலோபனிஷத். தைத்திரிய உபனிஷத்து வெளி உற நிற்றலின் என்பதை வேறு விதமாக தெரிவிக்கப் போகிறது. இப்பொழுது வெளியும் நீயே என்பதற்கு எல்லா ஜோதிஷும் நீயே என்று ஒரு அர்த்தம், ஆகாசம் நீயே என்று ஒரு அர்த்தம், நீ வெளிச்சமானவன் என்று ஒரு அர்த்தம். இந்த மூன்று அர்த்தங்களுமே வேத வாக்கியங்களிலிருந்து கிடைத்தவை என்பது இன்றைய முக்கிய விஷயமாகும். மும்மணி கோவிலே சொன்ன அர்த்தங்கள் எல்லாம் வேத வாக்கியங்களிலே இருக்கின்றன என்று. அடுத்தது வெளியூர் என்பது மும்மணி கோவையில் இருக்கிற அடுத்த சொற்றொடர். அவன் வெளி உற நிற்கிறான் என்பதற்கு இன்னொரு அர்த்தம், அவனிடமிருந்து மற்ற வஸ்துக்கள் எல்லாம் வெளிவரும்படியாக, வெளியுறும்படியாக அவன் நின்று கொண்டிருக்கிறான்.
அந்தர்பகிஷ்டதத்சர்வம் வ்யாப்ய நாராயணஸ்திதஹ. அவன் எல்லாவற்றிலும் பரவி பரந்து இருக்கிறான். உள்ளேயும் பரவி இருக்கிறான், வெளியேயும் பரவி இருக்கிறான். அவனுக்கு வெளியே வஸ்துக்கள் இருக்கும்படியாக வெளியுற நிற்கிறான். ஸ்திதஹா என்ற வேத பதத்துக்கு நிற்கிறான், நின்றவன் என்ற அர்த்தம். அவன் உள்ளே இருப்பதாலே இந்த வஸ்துக்கள் எல்லாம் வெளி உறும்படியாக அவன் நிற்கிறான். அவன் வெளியேயும் இருப்பதாலே தான் வெளியுறும்படியாக அவன் இந்த வஸ்துக்களிலே இருக்கிறான். அந்தர்வியாப்தி பகிர்வியாப்தி என்ற இரண்டையுமே வெளியுற நிற்றலின் என்ற பதம் தெரிவிக்கிறது. மற்ற வஸ்துக்கள் வெளியுறும்படியாக தான் அவற்றுக்குள்ளே இருக்கிறான் என்று ஒரு அர்த்தம். மற்ற வஸ்துக்களுக்கு வெளியே தான் வரும்படியாக நிற்கிறான் என்று ஒரு அர்த்தம். தைத்திரிய உபனிஷத்துவே எஸ்மின் பஞ்ச விஜய்தி சர்வம், எந்த பகவானிடத்திலே இதம் சர்வம் இது எல்லாம் உள்ளே போகிறது வெளியே வருகிறது, அவனோடு சேர்ந்து ஒட்டிக்கொள்கிறது, அவனிடமிருந்து பிரிந்து வெளிவருகிறது. வெளியுறவிற்றலின் என்பதற்கு விஜய் சர்வம் என்கிற உபனிஷத் மூலமாக அமைகிறது. இன்னொரு உபனிஷத் தெரிவிக்கிறது, எட்டுக்கால் பூச்சி என்கிற சிலந்தியானது, அதற்கு சம்ஸ்கிருதத்திலே ஊர்ண நாபிகி என்று பெயர். தனக்கு வீடு கட்டி கொள்வதற்கு வெளியிலிருந்து சாமான்களை கொண்டு வராமல் தன்னுடைய வாயிலிருந்தே நூலை வெளிவிடுகிறது. அது ஒட்டடை என்கிற சிலந்தி கூடாக பண்ணிக்கொள்கிறது. அதிலே அது தன்னுடைய வேலையை தீனி தேடும் வேலை உள்பட எல்லாவற்றையும் முடித்துக் கொள்கிறது. கடைசியிலே அதை தானே வாய்க்குள்ளே உறிஞ்சி கொண்டும் போகிறது. இப்படி எல்லாம் வெளியுறும்படியாக அது இருப்பது போல பகவானும் தன்னிடமிருந்து எல்லா புவனங்களும் வெளியுறும்படியாக நின்று பிரளய காலத்திலே மறுபடியும் தன்னிடமிருந்து வெளியுற்ற புவனங்களை எல்லாம் உள்வாங்கிக் கொள்கிறான். இதற்கு சிலந்தி பூச்சி திருஷ்டாந்தமாக இருக்கிறது என்று விவரிக்கிறது ஒரு உபநிஷத். இவனிடமிருந்துதான் எல்லாம் வெளியுறுகின்றன. அப்படி வெளியுறும்படியாக நிற்கிறதம் இவன், நிற்கிறான் என்பதற்கு சம்ஸ்கிருதத்திலே திஷ்டதி என்று. ஏனைஷ பூதத்யந்தராத்மா, இந்த அந்தராத்மாவானவன் திஷ்டதி நிற்கிறான். எப்படி நிற்கிறான்? வெளியுற நிற்கிறான். வெளியுற என்பதற்கு அவனிடமிருந்து எல்லாம் வெளியிலே வருகின்றன. இவனிடமிருந்துதான் சமுத்திரங்கள் வெளிவருகின்றன, இவனிடமிருந்துதான் மலைகள் வெளிவருகின்றன, இவனிடமிருந்துதான் நதிகள் பெருக்கெடுத்து ஓடுகின்றன, இவனிடமிருந்துதான் எல்லா மூலிகைகளும் தாவரங்களும் மரங்களும் வருகின்றன, இவனிடமிருந்துதான் ரசங்கள் பெருக்கெடுத்து ஓடுகின்றன. அப்படிப்பட்ட அந்தராத்மா என்பவன் திஷ்டதி நிற்கிறான். வெளியுற நிற்றலின், எல்லா வஸ்துக்களும் வெளியுறும்படியாக அவன் நின்று கொண்டிருக்கிறான் என்கிறது தைத்திரிய உபனிஷத். அடுத்தது தாயும் நீயே சாயை தந்துகத்தலின், தாய் அன்னை மாதா என்ற உறவு என்னோடு கொண்டவன் நீயே பரம்பொருளே என்கிறார். பரம்பொருளை மாதா என்று காண்பிப்பதும் உபனிஷத்து தான். உபாலோபனிஷத்திலே மாதா பிதா பிராதா நிவாத சரணம் சுகிருதி என்று நமக்கும் பரம்பொருளுக்கும் நிறைய சம்பந்தங்களை தெரிவிக்கிறது. நமக்கு மாதாவானவன் அவன், நமக்கு பிதாவானவன் அவன், நமக்கு பிராதாவானவன் இவன் அவன்,
நமக்கு நிவாசம் அதாவது இருப்பிடம் ஆனவன் அவன், நமக்கு சரணம் அதாவது இல்லம் ஆனவன் அவன், நமக்கு சுகுர்த் அதாவது நண்பன் ஆனவன் அவன் என்று பரமாத்மாவுக்கும் நமக்கும் பலவிதமான சம்பந்தங்களை காண்பிக்கிறது. அதிலே முதலிலே மாதா என்று சொன்னபடியே தாயும் நீயே என்பதை முதலில் சொல்கிறார் மும்மணி கோவையிலே தேசிகம். தாய் என்றால் தாயினுடைய தொப்புளில் இருந்துதானே குழந்தைகள் பிறக்கும். அதே மாதிரிதான் பத்மநாபன் என்கிற பெருமாளுடைய தொப்புளில் இருந்து ஒரு தாமரை வந்து, அந்த தாமரையிலிருந்து பிரம்மா உண்டாகி, அந்த பிரம்மாவில் என்னவென்று மற்றவர் பூத சிருஷ்டி நடைபெறுகிறது. அப்படி தொப்புளில் தங்குதல் என்பது கூட தாய்க்கும் அவனுக்கும் பொதுவாக அமைகிறது. என்று இந்த திருஷ்டாந்தத்தை சொல்லி காண்பிக்கிறது உபனிஷத்து. இந்த அஜன் இருக்கிறானே பிறக்காதவன் ஒருவன் கடவுள், அவனுடைய நாபவ் தொப்புளில் இருந்து இந்த புவனமானது, இந்த பிரபஞ்சமானது அதி அதிலேயே ஒரு பகுதியாக ஏகம் அர்ப்பிதம் அதிலே தோன்றி இருக்கிறது, அதிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உண்டாகாதவனுடைய நாபியிலே அர்ப்பிக்கப்பட்டது இந்த பிரபஞ்சம், அதிலே ஆதாரம் பெற்று நிற்கிறது. இந்த காரணத்தினாலேயும் அவன் நமக்கெல்லாம் மாதா எனப்படுகிறான். விஸ்வகர்மாஷ்டதனிஷ்ட தேவஹ, இந்த உலகம் மொத்தத்தையும் உற்பத்தி பண்ணின காரணத்தினாலேயும் அவன் மாதாவாகிறான். தாயும் நீயே சாயை வந்துகத்தலினும், சாயை தந்து நமக்கு நிழலை தந்து நமக்கு ரட்சணத்தை தந்து நம்மை காப்பாற்றி அதனாலே உகத்தலின் சந்தோஷம் அடைகிற காரணத்தினாலே அவன் தாயாகிறான். தாயானவள் குழந்தை வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் அந்த குழந்தையை காப்பாற்றி அந்த குழந்தை காக்கப்படுவதனாலேயே தான் உகக்கிறாளே, அதுபோல பகவானானவன் மனக்கெல்லாம் சாயை என்கிற நிழலையும் சாயை என்கிற ரட்சணத்தையும் தந்து அதனாலே தான் உகக்கிறான். இதற்கான வேத வாக்கியம் ஆத்மதா பலதாய விஸ்வ உபாசதே சாயாமிருதம் யஸ்ய மிருத்யு கஸ்மை தேவாய அவிஷாமிதேம. தைத்திரிய சம்ஹிதையிலே அவன் நமக்கு சரீரத்தை கொடுக்கிறான், அவன் நமக்கு பலத்தை கொடுக்கிறான், பிரபஞ்சம் மொத்தம் அவனை உபாசிக்கிறது. அவனுடைய சாயை அவனுடைய நிழல் தான் நமக்கு அமிர்தமாக அமைகிறது. அப்படிப்பட்ட பரம்பொருளுக்கு நாம் அவிஷாபிதேம அவிஷை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சாயை தந்துகத்தலின் என்று சொன்ன மும்மணி கோவை கருத்துக்கும் வேதமே மூலம் என்று பார்த்தோம். அடுத்த வரி தந்தையும் நீயே முந்தி நின்றளித்தலின், நீ எப்படி தாய் என்று இருக்கிறாயோ அதே போல எங்களுக்கு தந்தை என்று இருப்பவனும் நீதான். எப்படி என்றால் தந்தையாயிருப்பவன் உலகத்திலே முந்தி நின்று அளிக்கிறான், ஒரு முன்மாதிரியாக நின்று கொண்டு அளிக்கிறான், ரட்சிக்கிறான், காப்பாற்றுகிறான், அது தவிர கொடுக்கிறான். அளித்தல் என்பதற்கு ரெண்டு அர்த்தமும் உண்டு. தந்தை நமக்கு வேண்டிய வஸ்துக்களை எல்லாம் வாங்கி தருகிறான், நமக்கு ரட்சணத்தை தருகிறான், முந்தி நிற்கிறான், நமக்கு முன்மாதிரியாக நிற்கிறான். பகவானை தந்தை என்று சொல்வது உண்டோ என்றால் நிறைய இடங்களிலே வேத வாக்கியங்கள் பகவானை பிதா பிதா என்று சொல்லும். ஒரு பிள்ளை ஒரு பிதாவானவன் தன்னுடைய புத்திரர்களுக்கு எப்படி எப்படி எல்லாம் உதவி பண்ணுகிறானோ அதே போல இதி பரமேஸ்வரியை என்ற தாசுவில் இருந்து வந்த அந்த பரமேஸ்வரனான பகவானவன் நமக்கு உதவி புரிய வேண்டும். இன்னொரு மந்திரம் சத்பிதாரோ அக்னே தேவா பாமாஹுதயஸ்வத்விவாசனாஹ, இந்த தேவதைகள் எல்லாரும் அக்னே அக்ரம் நயதி என்கிற விபத்தியினாலே முந்தி எங்களை அழித்து செல்கிற பரம்பொருளே, உன்னை பிதாவாக கொண்டவர்கள் உன்னுடைய சிறுவர்கள் குழந்தைகள் இந்த தேவர்கள் எல்லாம் என்கிறது அந்த மந்திரம்.
தந்தையும் இன்னும் நிறைய வேத வாக்கியங்கள் பகவானை தந்தையாக சொல்பவற்றை ஏற்கனவே ஒரு தினமே பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்தது முந்தி நின்றளித்தலின் நின்று என்பது பகவான் நின்று கொண்டிருக்கிறான் என்பதை ஏற்கனவே பார்த்தோம். ஏனைக பூதஸ்ய சத்யந்தராத்மா என்று முந்தி நின்று என்றால் நாம் எந்த காலத்தில் இருக்கிறோமோ அந்த காலத்துக்கு முற்பட்ட காலத்திலேயே நின்று என்று ஒரு அர்த்தம். அந்த அர்த்தத்தில் ஒரு வேத வாக்கியம் இரண்ய கர்ப்பமவர்த்ததாக்ரே பூதஸ்ய ஜாதஸ்பதிவேகோபீத். இரண்ய கர்ப்பன் என்கிறவன் பிரஜாபதியானவன் பகவானவன் சமவர்த்தத அக்ரே அக்ரே என்றால் முந்தி என்று அர்த்தம். முந்தியே இருந்தானவன் முந்தி நின்று என்பது வேதத்திலிருந்து கடன் வாங்கிய கருத்து. நின்று அழித்தலின் அழித்தல் என்றால் கொடுத்தல் என்று ஒரு அர்த்தம், காப்பாற்றுதல் என்று ஒரு அர்த்தம். இந்த ரெண்டு அர்த்தத்தையும் சேர்த்து ஒரே வேத வாக்கியம் சொல்கிறது. பெருமாள் நமக்கு முந்தி நிற்கிறார் அழிக்கிறார் என்று நிற்கிறார் என்பதை எப்படி சொல்கிறது? உத்திஷ்ட புருஷ ஹரி லோகித பிங்களாஸ்தி தேகி தேகி ததாபயிதானே சுஜந்தாம் ஜோதிரஹம் விரஜாதி பாத்மா பூஜா சத்யஸ்வாஹா. தைத்திரிய உபனிஷத்து உத்திஷ்டா என்று ஆரம்பிக்கிறது நிற்க வேண்டும் என்று, அதுக்கடுத்தது அழிக்க வேண்டும் என்று. நின்றழித்தலின் உத்திஷ்ட புருஷ ஹரி ஹரியே நீ நின்று கொண்டு இரு. தேகி தேகி எனக்கு கொடு கொடு, நீ அழிப்பவன் ஆனபடினாலே நான் யாசிக்கிறேன் எனக்கு கொடு. அது மட்டும் இல்ல விரஜாவி பாப்மா பூயசம் என்னுடைய பாவங்களை எல்லாம் தொலைக்க விரும்புகிறேன், அதற்கு நீ அழிக்க வேண்டும் ரட்சிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையும் இதே மந்திரத்திலே இருக்கிறது. இப்படி உத்திஷ்டா என்பதாலே நின்று என்பதையும் தேகி தேகி என்பதாலே அழி என்பதையும் ஆத்மா விபாத்மா பூயாசம் என்பதாலே இன்னொரு அர்த்தத்திலே அழி என்பதையும் இந்த மந்திரம் தெரிவிக்கிறது. முந்தி நின்றளித்தலின் என்பதும் இவ்வாறாக வேத வாக்கியத்திலிருந்து வந்த கருத்தாகிறது. இப்படி ஒவ்வொரு பொற்கோவைக்கும் சொற்றொடருக்கும் வேத வாக்கியங்களை காட்டிக்கொண்டே போக வேண்டும். மொத்தம் சொல்லி மாளாதாக ஆனபடியாலே இப்பொழுது சில சிலவற்றை மட்டும் பார்ப்போம். உறவும் நீயே புறவா ஒளிதிலினுற்றதும் நீயே சுற்றின்மின்மையின் முதலிய வரிகளுக்கும் சொல்ல வேண்டும், ஆனால் சொல்லாமல் விட்டுவிட்டு அதற்கு மேலே போகிறோம். ஆறும் நீயே, ஆறு என்றால் வழி என்று அர்த்தம், மார்க்கம். இதற்கு சம்ஸ்கிருதத்திலே அயனம் என்றும் உபாயம் என்றும் பஞ்சாக என்றும் மார்க்கம் என்றும் பல பதங்கள் இருக்கின்றன. இந்த பதங்கள் வேதத்திலே பிரசித்தமான பதங்கள். ஆறும் நீயே, நீயேதான் மார்க்கமாக இருக்கிறாய், வழியாக இருக்கிறாய். வழி காட்டி என்று சொல்லவில்லை, வழியை காட்டுபவன் என்பது வேறு, வழியாகவே நீ இருக்கிறாய். அதையும் வேதம் சொல்கிறது. பஞ்சாயனாய வித்யதே, நான்ய பஞ்சா வித்யதேயனாய என்று புருஷ சூக்தம் தெரிவிக்கிறது. இந்த பரம்பொருளை விட்டால் நமக்கு வேறு வழி கிடையாது. பஞ்சாக என்றால் வழி, அதுதான் இங்கே தமிழே ஆறு என்று காட்டப்படுகிறது. ஆறும் நீயே, நீயே என்று இருக்கிற ஏ என்பதற்கு வேறு ஒன்றும் கிடையாது, நீ மட்டுமே தான் ஆறு என்ற அர்த்தம், அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. வேறு வழி கிடையாது, நீ ஒன்றுதான் வழி என்று. காற்றுக்கருடலின் என்பது அடுத்த சொற்கோவை. எங்களுக்கு வழி தெரிவதற்கு நீ அருள் புரிகிறாய், நீ வழியாகவே இருப்பது வேறு, எங்களுக்கு வழி காட்டுவது வேறு, அதையும் நீ தான் பண்ணுகிறாய் என்று. இதற்கான வேத வாக்கியங்கள் நிறைய உண்டு. அதில் ஒன்று அக்னேனய சுபதாவாயே அஸ்மான் விஸ்வானி தேவ வயுனானி வித்வான் என்று. எந்த ஹோமம் பண்ணினாலும் பிராயிகமாக அது ஔபாசன ஹோமமானாலும் வைஸ்வதேக ஹோமமானாலும் மற்ற கர்மாக்களிலே பண்ணுகிற ஹோமங்களானாலும் முடிவிலே உபஸ்தானம் என்று இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும்.
இந்த மந்திரத்திலே முன்னின்று நடத்துகிற அக்னியே, அக்னி என்பதற்கே பெருமாள் என்று அர்த்தம். நய சுபதா ராயே அஸ்மான், எங்களை நீ நல்ல வழியிலே நடத்த வேண்டும் என்று அந்த உபஸ்தான மந்திரத்திலே பிரார்த்திக்கிறோம். வழிக்கு அருள் புரிபவன் பகவான் தான். ஆற்றுக்கு அருளின் அந்த அக்னிக்குத்தான் தெரியும். விஸ்வானி தேவ வயுனானி வித்வான், எல்லா வழிகளும் தெரியும் அந்த அக்னிக்கு, அந்த பகவானுக்கு எது நல்ல வழி எது கெட்ட வழி என்பதும் அவனுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. ஆகையாலே நம்மை நல்வழியிலே நடத்த வேண்டிய பொறுப்பை பகவானிடம் ஒப்படைக்கிறது இந்த உபஸ்தான மந்திரம். இன்னொரு மந்திரம் பத்மநாமத்பவதே பக்தி பாகம் பாரய, வழி என்பதற்கு இன்னொரு பதம் சம்ஸ்கிருதத்திலே அத்வா என்று. அத்வபதே வழிக்கு தலைவனே, வழி தலைவனாக இருப்பவனே. வழியிலே எங்களுக்கு மங்களத்தை ஏற்படுத்தி கடத்தி செல்லு, இந்த வழியை தாண்டும்படியாக பண்ணு என்று. ஆற்றுக்கருடலின் பக்தி யோகம் என்ற உபாசனம் பண்ணுபவர்கள் ஒவ்வொருவரும் அந்த பக்தி யோகம் என்கிற ஆர்வம் இருக்கிறதே உபாயம், அதற்கு அந்த பகவானையே அருள் புரிய சொல்லி பிரபத்தி பண்ண வேண்டும். வழியிலே காப்பாற்று, நன்றாக போகக்கூடிய எளிதான வழியிலே ஏறி போ என்றெல்லாம் வேத மந்திரங்கள் சொல்லித் தருகின்றன. வழியிலே எத்தனையோ வழிகள் இருக்கின்றன, அவற்றிலே தேவயான வழிகள் என்பவை மிகவும் சிறந்த வழிகள். அந்த தேவயான வழிகளிலே பிரதிஷ்டா, அதாவது பிரதிஷ்டை கொள்ளும்படியாக எங்களை பண்ணு என்று பிரார்த்தனை. அறமுன்னியே அடுத்த வரிக்கு போகிறோம். அறமுன்னியே மரநிலை, மரநிலை மாய்த்தல் என்றால் பாவங்கள் எல்லாம் ஒழியும்படியாக பண்ணுதல். பகவானுக்கு புருஷன் என்று ஒரு பெயர் இருக்கிறது. அவனுக்கு ஏன் புருஷன் என்று பெயர் வந்தது என்று கேட்டால், அதற்கு இரண்டு மூன்று விதமாக நிஷ்பத்தி சொல்கிறார்கள். அதிலே வேதத்திலேயே ஒன்று இருக்கிறது. புருஷ என்ற பதம் எப்படி வந்தது என்றால், பூர்வ கோஷ என்ற ரெண்டு பதத்தை சேர்த்து பூர்வக என்று வந்ததான். பூர்வன்னா முன்னவன், முன்னேயே இருப்பவன், முந்தி நின்று அளிப்பவன். கோஷ என்றால் மாய்ப்பவன். எதை மாய்ப்பவன் என்றால் இந்த வேத வாக்கியம் சொல்கிறது, என்று பிரகதாரண்யக உபநிடத்து நம்முடைய மரநிலையை எல்லாம் மாய்க்கிற காரணத்தினாலே அவனுக்கு புருஷன் என்று பெயர் வந்ததான். மரநிலை அவனிடம்தான் நாம் வேண்டுகிறோம். அதி பாப்மரேம என்று ஜோசி பஞ்சாதியிலே, பாப்மா இருக்கிறதே பாவம், அது எனக்கு அராதி சத்ருவாக இருக்கிறது, அதை அதிகரேமா தாண்டி நாங்கள் போக வேண்டும் என்றால் அந்த பாவத்தை மாய்க்க வேண்டும், அதற்கு நீ உதவ வேண்டும். ஒவ்வொரு நாளும் மாத்தாண்டிகம் பண்ணும் பொழுது இந்த பாவத்தை ஒழிக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கிறோம். என்மயா புத்த மகாதூணாம் என்கிற மந்திரத்திலே தர்மத்துக்கும் பாவத்தை ஒழிப்பதற்கும் மிகவும் சம்பந்தம் இருக்கிறது. இப்போது மும்மணி கோவில் சொல்கிறது, அறமும் நீயே மரநிலை மாய்த்தலின் என்று. அப்படி பாவத்தை ஒழித்து தர்மம் ஆக பெருமாள் இருப்பது, அந்த சம்பந்தத்தை ஒரு உபனிஷத் காண்பிக்கிறது, தைத்திரிய உபனிஷத்து. தர்மேண பாபம் தனுதீ,
இந்த பாவம் போக வேண்டும் என்றால் அது தர்மத்தின் மூலமாகத்தான் முடியும். தர்மமாக இருப்பவனும் பகவான் தான், அவன் தான் நம்முடைய பாபத்தை போக்கடிக்கிறான். தம பாப்மா நம பஹந்தி, பாப்மானமே வைஷாமவபிந்தந்தி சம்ஹிதையில் ஏழாம் காண்டத்தில். இப்படியாகவெல்லாம் மரநிலை மாய்க்கிறபடியாலே நீ அறமாக இருக்கிறாய். இதே மாதிரி துணைவனும் நீயே இணையொன்றிலாமையின் என்ற வரியிலே துணைவன் என்று பகவானை நம்முடைய நண்பனாக சொல்லி இருக்கிறது. ஏற்கனவே சுகுருத் என்ற பதத்தாலே சுபாரோப நிகழ்ச்சி இதை காண்பித்ததை பார்த்தோம். என்கிற வேதவாக்கியமானது சகாயம் என்று இரண்டாம் வேற்றுமையிலே அவனை சொல்லிட்டு அவன் நமக்கு சகாவாக இருக்கிறான் என்று உபனிஷத்து கூட என்று இரண்டு நண்பர்கள் ஒன்றாக வசிக்கிறார்கள் என்று ஆரம்பித்து ஒரு கதை போல ஒரு மந்திரம் பேசுகிறது. அதிலே சொன்ன இந்த இரண்டு நண்பர்கள் பரமாத்மா ஜீவாத்மா என்கிற நண்பர்கள். அதனாலே துணைவனும் நீயே என்ற கருத்து கூட உபனிஷத் கருத்து என்று தெரிகிறது. இதே போல இணையொன்றிலாம என்பதும் இன்னும் இதற்கு மேலே வரப்போகிற எல்லா கருத்துகளும் துய்யனும் நீயே செய்யால் உரைதலின் காரணம் நீயே நாரணம் ஆதலின் கற்பகம் நீயே நற்பதம் தருதலின் இறைவனும் நீயே உரையொன்றில்லாமையின் இன்பமும் நீயே துன்பம் துடைத்தலின் இத்தியாதியாக இந்த பாசுரத்திலே சொன்ன எல்லா கருத்துகளுமே அங்கனே ஒக்க அறிவது ஆரணமே வேதத்திலிருந்து எடுத்துக்கொண்ட கருத்துகள் தான் என்பது இந்த கடைசி வரியினுடைய பல அர்த்தங்களிலே முதலாவது அர்த்தமாக இருக்கிறது. இதற்கு இன்னும் நாலு அர்த்தங்கள் இருக்கின்றன. அங்கனே ஒக்க அறிவதாரணமே என்ற வரியின் முதல் அர்த்தத்தை, முதல் அர்த்தத்தினுடைய ஒரு பகுதியை மட்டும் இன்றைக்கு கேட்டோம். இந்த முதல் அர்த்தத்தில் வேறு சில பகுதிகளையும் இரண்டாவது மூன்றாவது நாலாவது அர்த்தங்களையும் அடுத்த வாரம் கேட்டு அனுபவிக்கப் போகிறோம். சீரார் தூக்குள் சிறுவேங்கடமுடையான் திருவதிகளே சரணம்